Hey guys, good morning. Wish you all a happy Sunday morning. என்னடா டாக்டர் 6:30 மணிக்கு சண்டே காலையில் லைவ் வர்றார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் எல்லாரும் எழுப்பு தான் வந்திருக்கேன். அதாவது எழுப்பணும் அப்படின்னா தூக்கத்திறந்து மட்டும் கிடையாது, உங்கள் சிந்தனைகளில் உங்கள் எண்ணங்களில் எல்லாத்துலேருந்தையும் உங்களை எழுப்பணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். யா 5:00 ஐ வாஸ் அப் அண்ட் ஐ ஹிட் தி ஜிம் அண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதாவது எல்லாமே ஒரு பழக்கம் தாங்க. நீங்கள் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குறது ஒரு பழக்கம் தான். காலையில் 4:30 அஞ்சு மணிக்கோ ஏன் 6 மணிக்கோ எழுந்திரிக்கிறது ஒரு பழக்கம் தான். கண்ணாமின்னான்னு சாப்பிட்றதும் ஒரு பழக்கம் தான். தேவையான உணவுகள் மட்டும் சாப்பிட்றதும் ஒரு பழக்கம் தான். ஸோ ஆக மொத்தத்தில் பிறக்கும் போது எல்லாமே வந்து நமக்கு செட் பேட்டர்ன்ஸ் மைண்ட்லேயோ பிரெயின்லேயோ கிடையாது. இதெல்லாம் நம்மளாக பழகிக்கிறது காலப்போக்கில், புரியுதா நண்பர்களே? ஸோ த பாயிண்ட் இஸ் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட மைண்ட் சொல்கிறது வந்து வேண்டாம், ஏன் பண்ணணும், கஷ்டமாச்சே அப்படின்னு தான் சொல்லும். அது எது வேணாலும் இருக்கட்டும், நல்ல பழக்கங்கள் நான் சொல்கிறது. ஸோ அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷம் பிரேக் இத்தனை வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 6:00 அஞ்சு மணிக்கோ வாட் எவர் டைம் ஐ கெட் பை 5. ஸோ பட் 6 நீங்கள் வச்சுக்கோங்க ஆவரேஜாக. நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் மைண்ட் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல எந்திரிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமேனு சொல்லும். ஸோ அந்த சொல்கிற நிமிஷத்தில் தூங்க வேண்டாம், தூங்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ நீங்கள் உடனே அந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணுறது, அந்த ஹேபிட் எப்படி பிரேக் பண்ணுறதுனா, உங்கள் மைண்ட் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ யூ ஹேவ் டு டூ இட், அதை உடனே செய்யணும். எந்திரிக்காதனா அப்போ தான் எந்திரிக்கணும். இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி தான் முதல்ல போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து மோட்டிவேட்டடாக ஒரு வாரம் போவாங்க, 10 நாள் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் எங்கே போச்சுன்னா அது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ த பாயிண்ட் இஸ் சி மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கோ, ஒரு சிந்தனை நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வரதுக்கோ, அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 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 கிக் ஸ்டார்ட், ஒரு ட்ரிகராக இருக்குமே தவிர, அது நீங்கள் வாழ்நாள் பூலா முழுக்க கடைப்பிடிக்கணும் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னா ஹேபிட் நீங்கள் கண்டிப்பாக அது பழக்கமாக கொண்டு வரணும், ரிச்சுவல்ஸ் கொண்டு வரணும். அன்னைக்கு உங்கள் மைண்டு முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் போய் பண்ணுற அளவுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ஸ்கெடியூல். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா நான் முதல்ல எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்றது யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் இன் யுவர் ஹெட். ஸோ நீங்கள் காலப்போக்கில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ் நீங்கள் அதை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் தேர் ஆர் சோ மெனி ரிசர்ச்சஸ் சேயிங் தட் 21 டேஸ் பண்ணால் யுவர் பிரெயின் கெட்ஸ் ரீவைர்டு. நான் அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் பேச விரும்பல, ஒன்றும் இல்லை 2 வாரம் ஓகே தொடர்ந்து பண்ணுங்க. யூ வில் சி தட் சேட்டர் இன் யுவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் கமிங் டவுன். உங்கள் அந்த உங்கள் மனசு சொல்லணும் இல்லையா, நிறைய இல்லாத விஷயங்களை சொல்லும், உங்களை சோம்பேறித்தனம் ஆக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும். ஸோ தட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் கமிங் டவுன். அப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்களோட அந்த மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து செயல் இல்லக்க ஆரம்பிக்கும். எப்போ உங்கள் மைண்டு உங்கள் சிந்தனைகள் வந்து இந்த மாதிரி, முக்கியமாக மைண்ட் சிந்தனைகள் சொல்கிறதோட மைண்டே வச்சுக்கலாம் சிம்பிளாக சொல்கிறதுக்கு, எப்போ உங்கள் மைண்ட் செயல் இழக்க ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் வந்து ஒரு புதுவிதமான மனிதராக பிறக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒரு புதுவித மனிதரா அப்படின்னு ஓகே புதுவித மனிதராக பிறக்கிறீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்களோ அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ளஸ் இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் யுவர் ரொட்டீன் கைஸ். ஸோ த பாயிண்ட் இஸ் இப்போ நான் வந்து டைம் 6:35. நான் இப்போ பார்க்கும்போது 620 people ஆர் லைவ். 6:30 620 people ஆன் அ சண்டே மார்னிங், என்னால் அது ஐ கான் ஜஸ்ட் இமேஜின் திஸ். எவ்வளோ அமேசிங் இல்லையா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் கைத்தடிக்கிறேன், எனக்காக எல்லாரும் நீங்கள் கைத்தடி நான் பார்த்துருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி நான் கைத்தருன்னு நினைக்கிறேன். ஸோ 660 அகேன் இட்ஸ் க்ரோயிங் கைஸ். ஸோ த பாயிண்ட் இஸ் சண்டே மார்னிங்லாம் எந்திரிக்கிறீங்க இல்லையா இவ்வளோ சீக்கிரமா, ஏன் அது ஒரு 20 minutes நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்காக பண்ணிக்கக்கூடாது இல்லையா? சி சோ மெனி திங்ஸ் வி டூ ஃபார் த சொசைட்டி, ஃபார் த ஃபேமிலி, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஏன் நம்மளுக்காக ஒரு 20 minutes பண்ணிக்கூடாது? ஸோ த பாயிண்ட் இஸ் சண்டே காலையில் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்கனாலே எனக்கு புரியுது நீங்கள் வந்து ஒரு 8 மணியோ 10 மணி வரைக்கும் தூங்குற அளவு கிடையாதுன்னு. என்னைக்கா ஒரு நாள் அப்படி தூங்குறது கிடையாது, வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தூங்கலாம், ஏன் 10 மணி வரைக்கும் தூங்கலாம். பட் ஆனால் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே உடனே முதல்ல பண்ண வேண்டிய விஷயங்கள், இட் ஹேஸ் டு பி சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். வாட் ஐ மீன் இஸ் சம்திங் டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். நான் ஒன்று சொல்கிறேன், பல டாக்டர்ஸும் இதில் பார்க்குறாங்க, எவ்ரிபடி நோஸ் திஸ், சராசரி மக்கள் மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் புரிகிற ஒரு விஷயம் எல்லாருமே காசு நோக்கி ஓடுறோம், காசு வந்துட்டா எல்லாருமே வாங்கிடுறோம்னு நினைக்கிறோம். சத்தியமா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் கான்ஃபிடென்ட்டா உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி யூ மேக் யூ கேன் நாட் பை ஹெல்த். சத்தியமா சொல்றேன், ஹெல்த்தை வாங்க முடியாது. எவ்வளோ வேணாலும் நீங்க பல்லாயிரக்கணக்கான கோடி கணக்கில் இருக்கலாம், பட் ஹெல்த் ஒன்ஸ் இஸ் கான், யூ லூஸ் சம்திங் இன் யுவர் பாடி, இட் இஸ் கான் ஃபார் எவர்.
இட் கேன் பி அன் ஆர்கன் ஆர் இட் கேன் பி அ டிசீஸ். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஸோ தயவு செய்து அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம எல்லாரையும் நம்ம பார்த்துக்கலாம். உடம்ப ஹெல்த்தை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது நண்பர்களே. ஸோ லெட்ஸ் ப்ரையாரிட்டைஸ் அவர் ஹெல்த் அண்ட் தென் லெட்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் சண்டே. 7:50 when I'm going to close the live. Amazing. And I will try to do another live due course of the day. Okay? ஏனால நான் எப்பயும் சொல்ற மாதிரி எக்ஸசைஸோட ஆரம்பிச்சிட்டேன், காலையில் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ நான் சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றது ரெண்டாவது. பட் ஆரம்பிக்கிற தருணம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உடம்ப ஹெல்த்தை தொலைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் அதை மீட் எடுக்க முடியாது. ப்ளீஸ் 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 Take care of your health, guys. Love you all. Have a fantastic Sunday. I'll see you again.